புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பழக்கம் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். சார், எங்களை என்ன விஷயமா வர சொன்னீங்க? காரணமாக தான் உங்கள் அண்ணா மர்டர் விஷயமா ரெண்டு பேரும் சரண்டர் ஆகியிருக்காங்க.
சார், கோர்ட்லயா ஸ்டேஷன்லயா? இங்கதான். அவங்க யாருன்னு நான் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆனா பாக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயம் பேசி ஆகணும். சொல்லுங்க சார். உங்க அண்ணன் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட்னு உங்க அண்ணன் ரொம்ப பெருசா சாதிச்சிருக்காரு. இந்த கொலை நடக்க காரணமே தொழில் போட்டி தான் சார். என் அண்ணன் ரொம்ப நல்லவன், வெரி குட் கேரக்டர். அவன் ஒரு குழந்தை மாதிரி சார். ஆனா அவனோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் தான் சரியில்லை. அவங்க எல்லாமே பார்த்துப்பாங்கன்னு சொல்லி நம்பி இருந்தாரு. ஆனா அவனுங்க தான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானுங்க. டோன்ட் வரி, எல்லாம் எனக்கு தெரியும். ரிலாக்ஸ். இந்த மர்டர் விஷயமா இதுல யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் உண்டு. வாங்க பார்க்கலாம். எழுதுடா. இவங்களை எங்கன்னா பாத்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்ல சார், இதுக்கு முன்னாடி இவங்களை நான் பார்த்ததே கிடையாது. நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இல்லைன்றது தெரியும். சார், அவங்க கிட்ட அக்காவும் அக்கா குழந்தையும் என்னாச்சுன்னு கேட்டீங்களா? யோ கான்ஸ்டபிள் ஐயா, கூட அவங்கள வாங்கடா. போ போ போ. டேய், தாமதனா கொலை பண்ணிட்டீங்க. அவங்க ஒய்ஃப் அவங்க குழந்தைங்களை என்னடா பண்ணீங்க? காட்டுக்குள்ள துரத்தின்னு வந்தாங்க சார். எங்கேயோ மறைஞ்சிட்டாங்க. உண்மையா சொல்லுங்கடா சார். உண்மையா தான் சொல்றேன். யோ கூட்டுமையா? ஆ நட சார், தள்ளாதீங்க சார். எங்க ஸ்டைல விசாரிச்சோம், இதே பதில தான் சொல்றானுங்க. டோன்ட் வரி, அவங்களே கண்டுபிடிச்சி கொடி சீக்கிரத்தில் நான் சொல்றேன். சார், இவங்களெல்லாம் பார்த்தா கொலகாரங்க மாதிரியே தெரியலையே. எப்படி தெரியும்? கூலிப்படை இவங்க சார். ப்ளீஸ், எப்படியாவது அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். ப்ளீஸ் சார். அம்மா, அங்க யாரோ போறாங்க. பயப்படாதப்பா, நான் உனக்கு இருக்கேன். Oh!
Thank you.
சார், கன்ஃபார்ம் நம்ம தேடி வந்த அதே குழந்தைய தான் சார். எஸ், சொல்லுங்கம்மா. இன்ஸ்பெக்டர், இவங்க அண்ணன் பொண்ணை கொடுத்துட்டு நாங்க அண்ணோட வேதனைப்பட்டு இருக்கோம். ஆனா இனிமே அதை அனுமதிக்க முடியாது. என் பேரை பேத்திங்களே, தயவு செய்து என்கிட்டே கொடுத்துருங்க. இல்ல இங்க பாருங்க, எங்க அண்ணனோட வாழ்க்கை இப்படி ஆகும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மறுபடியும் இந்த மாதிரி பேசி எங்க மனசை வேதனைப்படுத்தாதீங்க. யார் வேதனைப்படுத்துறா? உங்க அண்ணனுக்கு பொண்ணை கொடுத்துட்டு அண்ணாட நாங்க தான் வேதனைப்பட்டு இருக்கிறோம். இனிமே என் பேரை பத்தியில உங்ககிட்ட விட்டுட்டு அண்ணாட என்னால வேதனைப்பட்டு இருக்க முடியாது. Shut up. You shut up. You bloody shut up. நாங்களுக்கு நீங்களும் பாத்துக்கலாம். ஆனா 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு குழந்தைகளை பாத்துக்கலாம். அதுக்கு ரைட்ஸ் இருக்குது உங்களுக்கு. அப்போ பிள்ளைகளை கொடுக்க மாட்டீங்க, கன்ஃபார்மா கொடுக்க மாட்டீங்க. புரிஞ்சு போச்சு. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன நடந்திருக்கும் இப்ப புரிஞ்சு போச்சு. ஆனா இத நான் விட மாட்டேன், சாதாரணமா விட மாட்டேன். நான் என்ன பண்றேன் மட்டும் பாருங்க. அந்த அம்மா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். குழந்தைகளை நாளைக்கு உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். ஹாப்பியா போங்க. தேங்க்யூ சோ மச் சார். சொல்லுங்க சார். இன்னைக்கு குழந்தைங்களை ஹேண்ட் ஓவர் பண்றதா சொல்லியிருந்தீங்க. அவங்களுடைய சித்தி அவங்க. ஹாய் டாக்டர், குழந்தைங்க எப்படி இருக்காங்க? We are perfectly all right. ஓ, அப்போ அவங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாமா? தாராளமா நீங்க அழைச்சிட்டு போலாம். நேத்தே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, கடந்த 5 வருஷமாகவே அவங்க காட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. இப்போ நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஏதாவது சீதோஷ நிலையினால பாதிப்பு வந்தால் உடனே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க, குழந்தைங்களை போய் பார்த்துட்டு வரலாம். சரி. ஹாய் நிஷா. ஹலோ சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹலோ சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். வாங்க, குழந்தைய பார்க்கலாம். ஓகே, போகலாம். ஆகாஷ் ஃபோன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. இல்லை டாக்டர், ஒரு அர்ஜென்ட் ஒர்க் சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிருக்காங்க. அதான் குழந்தைய கூட்டிட்டு அவரையும் பிக்கப் பண்ண சொல்லிட்டாரு. ஸோ அதான். சரி சரி சரி, வாங்க டாக்டர், குழந்தைங்களை பார்க்கலாம். போகலாம். There is no problem. பசங்க ரெண்டு பேரும் பெர்ஃபெக்டா இருக்காங்க.
பையனை டெஸ்ட் பண்ணதில் அவன் கண்ணில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. இந்த கண்ணாடியை யூஸ் பண்ணுங்க, அவன் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நீங்க போய் குழந்தைங்கள அழைச்சிட்டு வாங்க. போமா. வாங்க, உள்ள வாங்க. வா அபி. வா. வரைக்கும் இது எங்க வீடா இருந்துச்சு. ஆனா இனிமே
இது உங்க வீடு. இந்த வீட்டுல என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன கேட்காம எது வேணாலும் எடுத்துக்கலாம். என்ன சரியா? ஏய் ஓகே ஓகே. ஆகாஷ், குழந்தைங்களை கூட்டி கீழே வாங்க. பாத்து வா, வா வா, இப்படி வா வா. நீங்க எப்படி உட்காருங்க? என்ன சாப்பிடுறீங்க? சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம், கேக், என்ன வேணாமா? ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? ஹலோ, நீ ஒன்று எடுத்துக்கோ. ஆமாம் சார், இன்னும் 10 நாளில் டெல்லி கிளம்பி வந்துடுறேன் சார். ஆமாம் சார், கண்டிப்பாக உங்கள் ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துறேன் சார். அந்த ஃபைல் இன்னும் சைன் ஆகாமல் இருக்குது. ஆமாம், இன்னும் 10 டேஸில் ஆகிடும் நினைக்கிறேன் சார். முடிச்சதுக்கப்புறம் நான் டெல்லி கிளம்பி வந்துடுறேன். பாய் சார். சரி 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 அபி, ஆப்பிள் எல்லாம் இப்படி சாப்பிடக்கூடாது அபி, நான் கட் பண்ணி கொடுக்குறேன். இந்த சாப்பிடு. நைஸ்ல பெரிய பொம்மை, அதை வச்சு விளையாடலாம் முடியாது. உனக்கு நான் நிறைய பொம்மை வாங்கி தரேன், குட்டி குட்டி பொம்மை, சரியா? நல்லா தூங்குன, காலையில பார்க்கலாம். குட் நைட்.
என் பிள்ளைங்களை காணமே, எங்க போச்சுன்னு தெரியலையே. இப்ப நான் என்ன செய்வேன்? அபி, இங்க வா வா. இவளுக்கு என்ன பேரு? ஆமா, நீ அவளை எப்படி கூப்பிடுவ? பேரு வைக்கல. சரி, நான் ஒரு நல்ல பேரை வைக்கிறேன். உன் பேரு அபி, அ பி ரெண்டே எழுத்து. அதே மாதிரி அவளுக்கும் ரெண்டே எழுத்து, வினு, வினு. எப்படி? சூப்பர் சகுனம், பெல் அடிச்சிச்சு. இனிமே அவ பேர் வினுதான், ஓகேவா? வினு, வினு, வினு. நீ பயந்துட்டல்ல, நீ பயந்துட்ட, பயந்துட்ட, நல்லா பயந்துட்ட. என்ன வினு வினு? அது இருக்கட்டும், இதா ஒரு சஸ்பென்ஸா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டியா? யார் அந்த வினு? யார் அந்த வினுவா? ஆமா, அவதான். யார் பேர் வச்சா? நான்தா. நல்லா இருக்கு. தேங்க்யூ வினு. வினு இங்க வா. லூசானி, நீ நான்டா லூசு? இந்த பொம்மை நமக்கு வேண்டாம்பா. ஏய், இந்த பொம்மை அதுவா பேசுது? அது ஏ மைண்ட் வாய்ஸ். இங்க
அங்க பாரு அங்க பாரு எத்தனை எத்தனை சந்தோஷம் இத போல இருந்தாலே வருமா உற்சாகம் பாருங்க முறைச்சா என்ன கேளுங்க சிரிச்சா குத்தம் இல்லைங்க மந்திரம் இல்லைங்க ஒன் டூ பக்கம் மஷூ த்ரீ ஃபோர் ஷர்ட் டூ ஃபைவ் சிக்ஸ் பிக் அப் தி ஸ்டிக் செவன் எயிட் கலை தம் தி ஸ்ட்ரைட் ஆஹா அஞ்சா 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 எட்டெட்டும் பதினேழா ஏழா 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 கணக்கு சரியா நீ கூறு எனக்கு புரிய நீ கூறு கணக்கு சரியா நீ எனக்கு புரிய நீ கூறு மறைச்சான் பொம்மை பாருங்க மறைச்சா என்ன கேளுங்க சிரிச்சா குத்தம் இல்லைங்க மந்திரம் இல்லைங்க சோகமா இருந்துச்சுன்னு கேட்டேன்ல அதுக்கான விடை கிடைச்சிருச்சா அதுக்கான விடை அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது என்னைக்கு அந்த விடை கிடைக்குதோ அன்னைக்கு உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் இல்ல என்னைக்கு அந்த பிரச்சனை தீருதோ அன்னைக்கு உனக்கு விடை எல்லாம் கிடைச்சிடும் அபி நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு உன்ன மாதிரிதான் சின்ன வயசுல நான் உன்ன ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்போ எனக்கு ஒருத்தர் நம்பிக்கை கொடுத்தாரு எனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருமோ அப்பெல்லாம் அந்த நம்பிக்கை தான் என் மைண்டில் வரும் அது மாதிரி அடுத்தவங்க யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பேன் அந்த நம்பிக்கையை தான் இப்போ நான் உனக்கு கொடுக்க போகிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த வாசகம் என்னை எப்படி கைவிடவில்லையோ என்னை எப்படி காப்பாற்றியதோ அதே மாதிரி உன்னையும் கைவிட மாட்டேன் உன்னை காப்பாற்றியே தருவேன் அபி நீ விவரம் தெரியாத வயசுல காணாம போயிட்ட இப்ப விவரம் தெரிய வேண்டிய வயசுல வந்திருக்க இதுக்கடையில அஞ்சு வருஷத்துல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த கஷ்டம்ல இனி நீங்க படக்கூடாதுன்றக்க வேண்டிதான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த பிரச்சனை தீரணும்னா நான் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும் இந்த அஞ்சு வருஷம் நீங்க எங்க இருந்தீங்க யார் கூட இருந்தீங்க அங்க என்ன நடந்தது சொல்லு சொல்லு நானு அம்மா அப்பா
கார்ல போயிட்டு இருக்கும்போது எங்க அம்மா சொன்னாங்க, அப்பாவை கொன்னுட்டாங்கடா. சார் வாங்க சார், உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. அப்புறம் சார், அபி ஏதாவது பேசினானா? அபிகிட்ட பேசினதுல அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அந்த குழந்தைங்க 5 வருஷம் உயிரோட இருந்திருக்காங்க. டாக்டர், எங்களுக்கும் அதே குழப்பம்தான் ஓடிச்சு. இனிவே அபி வினு ரெண்டு பேருடைய மனநிலை பாதிப்புக்கு காரணம் என்ன, அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சு கூடிய சீக்கிரத்துல உங்ககிட்ட சொல்றேன் சார். உங்களை நம்பிதான் நாங்களும் இருக்கோம். டோன்ட் வரி, நான் இருக்கேன். அபி, எப்படிமா இருக்க? என்கிட்ட இருந்தா குழந்தைகளை நல்லா வச்சுப்பேன்னு சொன்ன. என்னாச்சு? என்னாச்சு? என்ன ஆச்சா? இங்க எதுவுமே முறையா இல்ல. முறைய பத்தி நீங்க கிளாஸ் எடுக்க வேண்டாம். அப்ப நீ எந்த குறையெல்லாம் வச்சுக்கணும் இந்த பிள்ளைங்கள? அப்படி என்ன குறை கண்டீங்க? என்ன குறையா? நீ மட்டும் நல்லா ஜில்லு ஜில்லு ஜில் ட்ரெஸ் பண்ணிட்டு 1 டம்ளர் ஆர்லிஸ் குடிச்சுன்னு இருக்க. இந்த பசங்களுக்கு பச்சை தண்ணியா குடிச்சியா? பசங்களை குளிப்பாட்டினியா? எல்லாம் குளிச்சாச்சு, எல்லாம் சாப்பிட்டாச்சு. இதுங்க தலைய பாரு, அப்படியே காஞ்சி போயிருக்கு, எண்ணெய் இல்ல. இதுங்க மூஞ்ச பாரு, இதுங்க விளையாடுற விளையாட்டு ஜாமான பத்தியா? சீட்டு கேத்து காளி பசங்க விளையாடுறது, என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒண்ணுமே புரியல. அது என்னடானா வானத்தை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்குது. எனக்கு மட்டும் ஒண்ணு நல்லா புரியுது. என்ன புரியுது? இந்த மாதிரிதான் ஏதோ ஒரு குறை சொல்லிட்டு குழந்தைங்களை பிரிக்க பாக்குறீங்க. அது நடக்காது. நடத்துறேன்டே, நடத்தி காட்டுறேன். நீங்க என்ன பேசணுமோ இன்ஸ்பெக்டர் கிட்டே பேசுங்க. எங்க கிட்ட பேசும்போது என்ன பேசணுமோ ஏதோ பேசணுமோ கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. அடியே, எங்களுக்கு குழந்தைகிட்ட ரைட்ஸ் இருக்குடி, அத மால நீ புரிஞ்சுக்கடி. இனிமே இங்க குழந்தைங்களை பார்க்க வரணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆளை கூட்டிடுவாங்க. அபி, உங்களுக்கு தெரியாம இங்க கொடுமை நடக்குதுரா. நானு இத விட மாட்டேன். அடுத்த வாரம் வரேன், வந்து வச்சுக்கிறேன், வந்து வச்சுக்கிறேன். தலைவலி. Thank you.
என்ன சார், வீடு அப்படியே காலியா இருக்கு, யாருமே இல்லைங்க. காலியான வீட்டுல ரெண்டு குழந்தை 5 வருஷம் இருந்துச்சு. அதான் நானும் யோசிக்கிறேன், எப்படி அந்த 5 வருஷம் குழந்தைங்க இங்க இருந்தது? அதான் அதுக்கான அர்த்தம் இல்லை, எனக்கு புரிஞ்சு போச்சு எல்லாம் அப்படித்தான். என்ன என்ன நடந்துச்சு டாக்டர்? அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் சஸ்பென்ஸுங்க. எனக்கே சஸ்பென்ஸா? சார், வீடு பூரா சுத்தி பார்த்துட்டு கீழே எனக்கே சஸ்பென்ஸ் கொடுத்துட்டு நீங்க மேலே ஏறி வந்துட்டீங்க. வாட் இஸ் அ மேட்டர் சார்? எல்லாம் ஒரு காரணமா தான். காரணமா? என்ன காரணம்? என்னை பொறுத்தவரை இந்த வீட்டை நல்லா சுத்தி பார்த்ததுல எனக்கு ஒரு மேட்டர் கிடைச்சிருச்சு. மேட்டர் கிடைச்சிருச்சா? என்ன மேட்டர் சார்? எதை எதிர்பார்த்து வந்தனோ அதுக்கான படி கிடைச்சிருச்சு. விடைனா? ஆன்சர் ஆன்சர் ஆன்சரே தான். ஆன்சர்ஸ்னா பதில்கள் கிடைச்சிருச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா. அப்போ கேள்விகள்? கேள்விகள் பூரா உங்க வீட்டுல இருக்கு. என் வீட்லயா சார்? எனக்கு எதுவுமே புரியல. இப்ப புரியாது, போக போக புரியும். ஹாய் நிஷா. இப்பயாச்சும் சொல்லு. கார்ல நானு, சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் ஜெயராஜ், எனக்கு ஒரு பே மூவி பாக்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு மட்டும் அந்த பேயவே பார்த்துட்டு திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு. ஏ, என்ன கூட்டி போயேன்? ஹே, அது என்ன தாஜ்மஹாலா சுத்தி பாக்குறதுக்கு? நீ மட்டும் போனா போக கூடாதா? உன்ன சொல்லவா, அந்த வீடு பேய் வீடு, ஆனா அங்க பேய் இல்ல. இந்த வீடு பேய் இல்லாத வீடு, ஆனா இங்க பேய் இருக்கு. என்ன சொல்ற? எங்க? அதுதான் இப்ப எனக்கு சோறு போட்டுச்சு. பசி சொன்னல, சாப்பிடு, நான் போய் பாக்குறேன்.
யார் கூடமா விளாடுற? ஏ அபி, இவ யார் கூட விளாடுறா? சித்தி, என்ன அபி? பீரோவை திறக்காதீங்க. நிஷா குட்டி, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? சார்ஜர் வச்சிட்டேன், டிக்கெட்ஸ் வச்சிட்டேன். எத்தனை தடவை உன்னை ஊருக்கு அமைச்சிருப்பேன், எனக்கு இது கூட தெரியாதா? உனக்கு தெரியாதது என்ன இருக்கு? ஏய், ஐயா டெல்லி போயிட்டு குன்னூர் எப்போ திரும்பி வராரு? அம்மா பண்ற ரவுச பார்த்தா ஐயா ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டு வர போல இருக்கு. உன்னையும் விட மாட்டேன், உன்னை ஃபிளைட் மிஸ் பண்ணவும் விட மாட்டேன். அப்புறம் எதுக்கு ஆரம்பிச்ச? நான் ஒன்னும் ஆரம்பிக்கல, நீ தான் ஆரம்பிச்ச. இப்படிலாம் பேசினா ஐயாவுக்கு பத்திக்கும். அம்மாடி, என்னால முடியாது. முதல்ல ஃப்ளைட் பிடிக்கிற வழிய பாரு. சரி சரி, டெல்லி போய் எவ்வளவு சீக்கிரமா வேலை முடியுதோ அவ்வளவு சீக்கிரமா வர. இதெல்லாம் நீ சொல்லணுமா? அப்புறம் டெய்லி நைட் ஒன்னு கால் பண்ணிட்டு எனக்கு என்ன வேணுமோ நான் கேட்டுக்கிறேன். டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் போன்ல வைக்க. இப்ப மட்டும் ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தாமணின்ற பொண்ணோட மர்டர் கேஸ் தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுச்சு. அந்த மர்டர் கேஸ நீங்க தான் டீல் பண்ணீங்களாமே? ஆமா, சில டீட்டெயில் கேட்டு போலான்னு வந்திருக்கேன். அந்த பொண்ணு எப்படி மர்டரானா? நல்ல பையன், உனக்கு எல்லாமே தெரியும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். பட் நீ பேச மாட்டேங்கிற, நீ பேசியே ஆகணும். கண்டிப்பா நீ பேசி ஆகணும். உன் வயசுக்கு மெய்யது பொய்யதுன்னு தெரியாது. அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா அது உங்களை கொன்றும். அதுன்னா எதுன்னு கேட்கிறியா?
கற்பனையான உருவத்துக்கு அம்மான்னு பேர் வச்சிருக்கீங்களே, அது ஒன்னு தெரிஞ்சுக்க, அது அம்மா இல்லடா, அது பேய். எனக்கு எதுவுமே தெரியாது நினைக்காத, எனக்கு எல்லாமே தெரியும். அவ பேரு சிந்தாமணி. அவ ஒரு கௌரவ கொலை செய்யப்பட்டவன். அவ நிறைவேறாத ஆசை நிறைவேற்றுறதுக்கு உங்களை பழி வாங்க போற, அதுதான் நடக்க போற. சொல்லு, எங்க இருக்கா? உங்களோட இருக்கலா? காட்டுல இருக்கலா? சொல்லு அபி. எனக்கு தெரியாது. சொல்றியா இல்லையா? சொல்லு. அது இங்கதான் இருக்கு. நீங்க பேசுறதையும் என்ன திட்டுறதையும் அது கேட்டுதான் இருக்கு. எதுவும் பேசாம போயிருங்க. என்ன சார் ஒரே சத்தமா இருந்தது? ஒண்ணு இல்லம்மா, அவசரமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அபிகிட்ட பேசின விஷயத்த மானி வந்து உன்கிட்ட சொல்றேன். அப்ப நான் வரேன்மா, காலையில வந்து பேசுறேன். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும் இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும், அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் வீடையையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும், மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர், புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பழக்கம் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அபி, படத்துக்கு போலாமா? இன்னைக்கா? இன்னைக்கு வேண்டாம். ஏன், இன்னைக்கே போலாமே? இன்னைக்கு வேண்டாடா, ஏன்னா இன்னைக்கு பேய் படம், நீங்க பயந்துருவீங்க. நாளைக்கு போலாம், நாளைக்கு காமெடி படம். என்ன Thank you.
வினு. நீயா அங்க பார்த்து பார்த்து சிரிக்கிற? ஏ அப்பி, ஏன் அவ அங்க பார்த்து பார்த்து சிரிக்கிறா? தெரியல. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் போய் பெட் விரிக்கிறேன். காஃபி குடிச்சிட்டு வாங்க. பயந்துட்டல்ல? ஹேய் ஹேய் நிஷா, என்னாச்சு? ஹேய் என்னாச்சு? நான் தாண்டா. ஹேய் ஹேய், ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. வா உள்ள போ. சாரிடா. சக்தி வாய்ந்த முனீஸ்வரர் சார் நல்லா கும்பிட்டுக்கோங்க, நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுப்பாரு.
இது ஒரு கை குழந்தையோட மண்டவோடு தெரியுது சார். என்ன பர்பஸ் காண்டி இந்த கந்தி குப்பை வந்தனோ அது வீண் போகல. நல்லது சார். இதுக்கெல்லாம் உங்களுடைய உதவி தான் எனக்கு முக்கியமாக இருந்துச்சு. நல்லபடியாக பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஹலோ சார், சைன் பண்ண டாக்குமெண்ட்ஸை மெயில் பண்ணியிருக்கேன். ஆமாம் ஆமாம் சார், பாய். ஹலோ ஹலோ நிஷா, ஹலோ சரி கம பத நிச 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 என்ன அப்படி போகுதா பாவனி இந்த குழந்தைங்க? நான் மட்டும்? நீ தான் என் முதல் குழந்தை. என்ன காமம் வேறு காதல் வேறு இல்லடா, எனது தேகம் தன்னை தேகத்தாலே கொல்லடா. தூரம் இன்றி எந்த துக்கம் திருடி போனாய், கனவில் மட்டும் வந்து மருடி போனாய். படுக்கையில் பாம்புகள் கொத்தது, தலையணை தனிமையில் கத்தது. காமம் வேறு காதல் வேறு இல்லடா, எனது தேகம் தன்னை தேகத்தாலே கொல்லடா.
என்னம்மா கன்னடையில் ஏன் ஃபேஸ் தான் தெரியுது? நான் பார்த்தேன், அங்க யாரோ நின்னாங்க. ஒரு முக்கியமான விஷயமாத்தான் வர சொன்னேன். எதை பத்தி சார்? அம்மான் விஷயத்துக்கு மறுபடி வாழணும்னு ஆசை வருமா? சார் நீங்க எதை பத்தி சொல்றீங்க? நம்ம அபி வினுவோட கேஸ் பத்தி சொல்றேன். ஆமாங்க சார், அந்த கேஸ் கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு. சரி, அபி வினு கேஸ் விஷயமா வெளியூருக்கு ரெண்டு நாள் போயிட்டு வர. ஏன்னா முக்கியமான எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண போறேன். சரிங்க சார். சப்போஸ் நான் வர லேட் ஆயிடுச்சுன்னா நாம சேகரிச்சு வச்சிருக்கமே அத்தனை எவிடன்ஸையும் ஆகாஷ்ட ஒப்படைக்கலாம். ஓகே சார். அதுக்கு நான் போன் பண்ணுவேன், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். சார் உங்க காலுக்காக நான் ரெண்டு நாள் வெயிட் பண்றேன். ஓகே. அப்படி இல்லைன்னா அதை நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகே சார். வீடு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இல்ல, வில்சன் அங்கிள் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அதே யோசனை உள்ளக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஹே, வில்சன் சார் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? அத சொல்லல, அபிவேனு ட்ரீட்மென்ட்க்கு அவர் ஓகே. ஆனா பேக்கி இந்த மந்திரம் தந்திரம் தெரிஞ்ச ஆளுங்க தான் இதுக்கு சரியா வரும்னு தோணுது. அதனால அந்த மாதிரி ஆளுங்களை வர வச்சு பேய் துரத்துனா என்ன? நீ சொன்னதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன? சஸ்பென்ஸ்.
இந்த சஸ்பென்ஸ்ங்கற வார்த்தை என்னைக்கு நீ சொல்ல ஆரம்பிச்சியோ வீடு ஃபுல்லா சஸ்பென்ஸா இருக்கு. ஆனா இந்த தடவை பாரு, இந்த சஸ்பென்ஸ் பெஸ்டா இருக்கும். பெஸ்டா இருக்கணும். வா. சொன்னா கேட்க மாட்டியா? வா. நான் வரல, நீ போ. வா, அம்மா கூப்பிடுறால. நீ போ, நான் வரல. அபி, வா, அம்மா கூப்பிடுறா. இல்லையா வா. நான் வரல, நீ போ.
வினு, 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 ஏய் வினு, ஐயோ, வினு, வினு, ஐயோ, வினு. வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமாடா?
ரெண்டு பேருமே நான் வந்தத கொஞ்சம் கூட கவனிக்காம விளையாட்டுல மும்முரமா இருக்கீங்கல்ல. இந்த புது விளையாட்டு முக்கியமா போச்சு. இது என் காலேஜ் லைஃப்ல எடுத்தது. என்ன ஏதோ சத்தம் கேக்குதுல்ல? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? என்ன சித்திரவதை பண்றீங்க? டேய் அபி, என்னடா இங்க ஒரே சத்தமா இருந்துச்சு? டேய் உன்கிட்ட தான் நான் கேக்குறேன், என்ன சத்தம் அது? நான் கேட்டுக்கிட்டே இருக்கிற பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஆகாஷ், என்னம்மா இவ்வளவு நாளா இவங்க அமைதியா தான் இருந்தாங்க, இப்பதான் சத்தம் போடவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ள என்ன சத்தம் என்ன சத்தம்னா மறுபடியும் அமைதியாயிடுவாங்க. ரெண்டு குழந்தைங்க விளையாடுனா சத்தம் போடதா செய்வாங்க. நீ விடு, ஏ அபி நீ விளையாடு, சத்தம் போடு, என்ஜாய் பண்ணு. நீ வா வா. எதுவும் சொல்லாத, எல்லாம் எனக்கு தெரியும். என் ஆளுங்க பூஜைக்கு தயாராயிட்டு இருக்காங்க. இப்ப உச்சி பொழுது 12 மணி ஆகுது. அர்த்த ஜாம 12 மணி வரையிலும் உள்ள பூஜை நடக்கும். அந்த நேரத்துல நீ சொல்ற அந்த கந்திக்கு போ சிந்தா மணிக்கும் இந்த கடப்பா ஜக்கமாக்கும் இடையில என்ன வேணா நடக்கலாம். எது நடந்தாலும் உள்ள வந்துடாத. உயிருக்கு ஆபத்து. எது நடந்தாலும் உன்னை நான் பாத்துக்கிறேன். பயமா இருக்கா? பயப்படுறியா? பயப்படாத. ஓம் காளி. இங்கே ரெடியா இருக்குங்க. ஆரம்பிக்க வேண்டியதான் பாக்கி. Ah!
அபி ஏன் உம்மன் இருக்க? ஒன்னும் இல்ல. அப்ப ஏன் தள்ளி தள்ளி போற? ஏன் சோகமா இருக்க? அபி உனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லு, நான் சால்வ் பண்ணி தரேன். பேச அபி. இனிமேல் என் கூட பேசாதீங்க, பழகாதீங்க. என்னடா சொல்ற, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னாச்சு உனக்கு சொல்லு அபி, உன்கிட்ட தானே கேக்குறேன். என் கூட பேசாதீங்கன்னா பேசாதீங்க. அதான் ஏன்னு கேக்குறல்ல, உன்ன தானே கேக்குற, சொல்லுமா. அதுக்கு பிடிக்கல. சொல்லிட்டு போடா. ஹலோ ஆகாஷ், எப்படிமா இருக்க? ரிப்போர்ட்ஸ் வந்துச்சா? டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? ஓ, ரெண்டு நாள் இல்லையா? சூப்பர். சரி சரி, ஓகே, பை. உடம்பு பார்த்துக்கோ. பாய். எஸ், கம் இன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க? மேம், நான் சைக்காட்ரிஸ்ட் ஜெயராசரோடைய அசிஸ்டன்ட் காஞ்சனா. ஓ, ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. காஃபி, டீ, கோல்ட் ட்ரிங்க் ஏதாவது? நோ தேங்க்ஸ் மேம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வில்சன் சார் ஏதாவது சொல்லி விட்டாரா? அபி வினு கேஸ் விஷயமா சார் ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக வெளியூர் போயிருக்கார். ஓ, சப்போஸ் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா இந்த எவிடன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். என்ன சிடி இது? சார் இந்த கேஸ் விஷயமா கலெக்ட் பண்ண, ரிசர்ச் பண்ண எல்லா டீடைல்ஸ் இதுல இருக்கு. ஓ, தேங்க்யூ. ஓகே மேம், தேங்க்யூ. பார்த்து ஆகாஷ், பார்த்து. என்னங்க? வாங்க. அபி, நீ எப்படி இருக்க? பேசுடா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கண்டா. போதும், இது போதும். ஹாய் வினு. ஏய், என்ன என்னாச்சு உனக்கு? ஏய், எதுக்கு அழற? நான் தான் வந்துட்டல்ல, எனக்கு ஒன்னும் ஆகலமா? பசங்க பாக்குறாங்க, அழாத, அதான் ஒண்ணு இல்லல்ல, அழாத, ரிலாக்ஸ். சரி, நீ அழுத அந்த குழந்தைங்க கஷ்டப்பட மாட்டாங்களா? நான் டிஃபன் ரெடி பண்றேன். சரி வாங்க, சாப்பிட போலாம்.
என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வர வர உங்களுக்கு என் மேல பாசமே இல்லாம போயிடுச்சுல? உங்க ரெண்டு பேரையும் எங்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்ச அந்த டாக்டரையும் அந்த மந்திரவாதியும் நான் கொண்டுட்டேன். அதே மாதிரி உன் சித்தியும் சித்தப்பாவையும் இன்னும் நான் ஏன் உயிரோட வச்சிருக்கேன் தெரியுமா? உனக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம்டா. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கந்திக்குப்பம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த சிந்தாமணி என்ற பெண் அதே பகுதியைச் சேர்ந்த வீரப்பன் என்ற பையனை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார். இவர்கள் இருவருக்கும் இடையில் பொருளாதாரத்திலும் சரி ஜாதி அடிப்படையிலும் சரி நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. விளைவு Okay.
இப்படி அமுக்கல. அக்கா முடிஞ்சுக இவள இழுத்து கடாசி உடுகடம் போட்டோம். குழந்தை என்னடா பண்ணீங்க? அது கதையை முடிச்சாச்சுக்கா. கருமம் தொலைஞ்சது. வேணாமா விட்டுருமா? குழந்தை குடி கொன்றுவேன்.
வினு சொல்லுமா? ஐயா என்னாச்சுமா? ஏன் அழற? ஏய் சொல்லுமா, எதுக்கு பயப்படுற? வினு என்னாச்சு? என்னாச்சு வினு, எதுக்கு அழற? ஒண்ணு அழாத, அழாத. சித்தி இருக்கேன்டா, ஏன் பயப்படுற? என்னமா ஆச்சு சொல்லு. ஒண்ணு இல்லடா. பாக்குறது அது வரதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். வா வா வினு, வா வா. என்ன நடிச்சிட்டு இருக்க? உன் வாழ்க்கை முடிஞ்சு போன மாதிரி இந்த குழந்தைங்க வாழ்க்கைய முடிக்க பாக்குறியா? உன்னை சும்மா விட மாட்டேன், என்ன பண்றேன் பாரு. நீ ஒரு மனுஷியா இருந்தா தானே நான் சொல்றது புரியும். நீதான் மனுஷியே இல்லையே,
என்ன பேசுற நீ? சுமார் நிஷா, இதுகிட்ட இப்படி பேசுறதா சரியா வரும்? இத பாரு, இந்த குழந்தைகளை எங்க கிட்ட விட்டுடு, அதுதான் உனக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது, முக்கியமா இந்த குழந்தைகளுக்கும் நல்லது. குழந்தைங்க உன் கூட இருந்தா உனக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா குழந்தைங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? குழந்தைங்க உன் கூட இருந்த வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தல்ல, உன்ன மாதிரியே இருந்தாங்க. எங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து இல்ல, மனுஷங்க மாதிரி இருக்காங்க. குழந்தைகளுக்கு நல்லது நினைக்கிற எல்லாரையும் வரிசையை போட்டு தள்ளுறீ, அப்படி என்னதான் நீ சாதிக்க போற? நீ இந்த குழந்தைங்களோட வாழ்ற வாழ்க்கை இருக்கே, அது உண்மை இல்ல. போய் இந்த உறவு, போய் இந்த பாசம், போய் எல்லாமே போய் 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 போய். இந்த பொய்ய நான் மெய்யாக்கி காட்டுற உனக்கு. நீ மூணு பேரை கொன்னல்ல, நான் இப்ப ரெண்டு பேரை கொல்ல போறேன். யாருன்னு கேக்குறியா? அபி, இவங்களை கொல்ல போற, இவங்களை கொன்னதுக்கு அப்புறம் இந்த மனுஷ வாழ்க்கை விட்டுட்டு அவங்கள உன்ன மாதிரி ஆயிடுவாங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள உறவு கொண்டாடுங்க, சந்தோஷமா இருங்க, முழுசா அனுபவிங்க. இங்க பாரு சிந்தாமணி, ஆகாஷ் சொன்ன மாதிரி நீ ஒன்னு பே இல்ல, நீ ஒரு நல்ல பொண்ணு, ஒரு உண்மையான தாய், கொஞ்சம் கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீ ஒரு நல்ல மனுஷி, ஒரு நல்ல பொண்ணும் கூட. உன் குழந்தைய எழுந்து தவிக்கும் போது நீ எப்படி ஆடுது தீர்த்திருப்பேன் தெரியும். குழந்தை இல்லாத இந்த உலகத்துல வாழை பிடிக்காம சாக துணிஞ்சியே, அதுதான் சிந்தாமணி. நீ பெத்த குழந்தை இல்லைனாலும் காட்டுக்குள்ள பார்த்த இந்த குழந்தைங்களோட பசி தீக்கிறதுக்காக பாலும் பழமும் கொடுத்தியே, நீ உயிரோடு இல்லைனாலும் உனக்குள்ள இருக்கிற தாய்மை உணர்வு இன்னும் உயிரோடு தான் இருக்கு. இட்ஸ் கிரேட். இந்த குழந்தைங்க மேல நீ ஏன் பாசம் வச்சிருக்கேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனாலும் அது தப்புதான். இந்த குழந்தைங்க மேல உரிமை கொண்டாடினாலும் பாசம் வச்சிருந்தாலும் மனுஷங்க மனுஷங்களோட தான் வாழ முடியும், அதுதான் வாழ்க்கை. இந்த 5 வருஷமா குழந்தைங்களை கட்டி காப்பாத்திருக்கேன், அது நான் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதை எல்லாத்தையும் நல்லபடி மனசுல வச்சுக்கிட்டு குழந்தைங்களோட நல்ல வாழ்க்கைக்காக தயவு செய்து அந்த குழந்தைங்களை பெற்று கொடுத்துரு. இது வேற எதுவும் இல்ல, இது நம்ம குழந்தை. நீ கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த குழந்தைங்கள நான் நல்லபடியா பாத்துக்குவேன். இது வெறும் வார்த்தை இல்ல, கண்களுக்கு தெரியும் உருவம் இல்லை, அன்பை சொல்ல உருவம் தேவையில்லை, வாழ்வதற்கு பூமியில் இடமும் இல்லை, தெய்வத்திற்கு என் மேல் கருணை இல்லை, உயிரை கொடுத்து இந்த உறவை காத்திட உயிரும் எனக்கில்லை. குழந்தைகள்
காயாக மாறுகிறேன். இது உயிரின் ஓசையல்ல, என் மூச்சின் ஆசை சொல்ல. ஒரு நிமிஷமா, நாங்க உன்னை பேய் நினைச்சு துரத்துறோன்னு தப்பா நினைக்காத. மத்தவங்க கண்ணுக்கு வேணா நீ பேயா தெரியலாம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க கொம்பர் சாமி மாணி. பின்னாலே பிறக்கிறேன் நான் மறுபடித்த